வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, விமல் நடிச்சு கூடி சீக்கிரம் வெளியாக போற குலசாமி படத்தோட மோஷன் போஸ்டர் பத்தி தான் பார்க்க போறோம். விமல் வந்து பல வருஷமா ஆளையே காணோம், நிறைய தோல்வி படங்களை கொடுத்து எங்கேயோ போயிருந்தாரு. ஆனா இப்பதான் வந்து விலங்கு அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சீரிஸ் பண்ணி திரும்ப வந்து கம்பேக் கொடுத்துருக்காரு. ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாம் பாத்தீங்கன்னா விலங்கு வெப்சீரிஸ் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணி நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேர் வந்து அந்த படத்தை பாடுறா நல்லா இருக்கு அப்படின்னு நானுங்க. நான் கூட பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து நடிச்சிருக்காரு. இவ்வளவு பெரிய வெற்றி ஒரு நல்ல பேர் வாங்கிட்டு திரும்பவும் ஒரு மொக்க கதையில நடிக்கிற மாதிரி தெரியுது. இந்த குலசாமி போஸ்டர் பார்த்தா நம்ம முத்தையா படம் இருக்குல்ல, எங்க வம்சம் பெரிய ஆளு அப்படின்னு எடுப்பார்ல, அந்த மாதிரி ஒரு படத்துல தான் நடிச்சிருவாரு போல. அதே மாதிரி முடிய வச்சுக்கிட்டு அதே மாதிரி பொட்டை வச்சுட்டு இருக்கிறாரு. அந்த குலசாமின்னு பேரை பார்த்தாலே தெரியுது. இத்தனைக்கும் அந்த டைரக்டர் யாரு அப்படின்னா, குட்டி புலியில ஒருத்தர் நடிச்சிருப்பாருல, அவர் தான் வந்து டைரக்டர். அவர் நிறைய ஜாதி படங்கள்ல தான் நடிச்சிட்டு இருப்பாரு, ஜாதி பெருமையை தான் பேசிட்டு இருப்பாரு. விலங்கு மாதிரி ஒரு நல்ல வெற்றியை கொடுத்துட்டு திரும்பவும் போய் விமல் மாற்றாருன்னு தெரியல. இதுல முக்கியமா வந்து இந்த மோஷன் போஸ்டர் வந்து ஒரு பெரிய பயம் ஏற்படுத்தின விஷயம் என்ன அப்படின்னா, திரைக்கதை வசனம் வந்து விஜய் சேதுபதினு வருது. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு, ஐயோ இது வேற ஏதோ ப்ரொமோஷனுக்காக ஏதோ விஜய் சேதுபதினு போட்டா படம் நல்லா ஹிட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா வந்து விஜய் சேதுபதி தான் எழுதியிருந்தாரு, திரைக்கதை எழுதியிருந்தாரு, வசனம் எழுதியிருந்தாருன்னா கொஞ்சம் பயமா தான் இருக்கும். அவர் இன்டர்வியூ பார்த்தாலே செம ஒரு மாதிரி ஆயிரும், என்னடா அவர் பேசுறாரு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி. இப்ப பேசுறதுக்கு அப்புறம் பேசுறதுக்கு சம்மந்தமே இல்லாம இருக்கும், அவரை புரிஞ்சுக்கவே முடியாது. அவரு திரைக்கதை வசனம்னா சொல்லவே வேணும்.